வணக்கம், வெல்கம் டு நம்ம சமையல். நம்ம இன்னைக்கு பீஸா சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பீஸா சாஸ் பண்ணுறதுக்கு 4 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்கும். இப்போ இந்த தக்காளியெல்லாம் நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாத மாதிரி நல்லா தொடச்சிக்கோங்க. தொடச்சதுக்கப்புறமா இந்த காம்பு பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண தக்காளி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க. அடுத்து ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயிலோட 1 டேபிள் ஸ்பூன் நல்ல பொடியான இருக்குன்னா பூண்டு சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து எப்போவுமே குக்கிங்க்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் பண்ணுங்கள். ஆனால் ஆலிவ் ஆயில் சேர்த்து பண்ணால் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறம் ஆரிகானோ வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதே வந்து லைட்டாக எண்ணெயில் வறுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து 1 டீஸ்பூன். அப்புறம் உப்பு வந்து 1/2 டீஸ்பூன். அப்படி இல்லைனா உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா காஞ்ச மிளகாயை மிக்சியில் பல்ஸில் கொடுத்து அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஃப்ளேக்ஸாக வந்துடும். நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. 25 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்கட்டும். கொஞ்சம் மீடியம் லோவில் வச்சுக்கோங்க. சாஸ் வந்து நல்லா கொதிச்சு திக்கானால் தான் பீட்ஸா சாஸ் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா வந்து சாஸ் திக்காகிடுச்சு. நல்லா வந்து கலரும் நல்லா டார்க் ஆகிடுச்சு. இப்போ பீட்ஸா சாஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்க்குறதுனால நமக்கு வந்து அந்த சாஸில் இருக்கிற அந்த அசிடிட்டி லெவல் வந்து கொஞ்சம் குறையும். பீட்ஸா சாஸில் இருக்கிற அசிடிட்டி லெவல் குறையிறதுனால நமக்கு ஹார்ட் பர்னும் வராமல் இருக்கும். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அருமையாக நம்மளோட பீட்ஸா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஆறின இந்த சாஸை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா வந்து ட்ரையாக இருக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. தண்ணி இருந்ததுன்னா நமக்கு பீட்ஸா சாஸ் சீக்கிரமாக கெட்டு போயிடும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்ன மசமையில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.